preview. Hi guys, welcome back to Litex. So, நாம Deriv beginners guide உடைய 12வது lessonல என்ன பார்க்க போறோம் அப்படினா volatility 301s index பத்தி நாம வந்து பார்க்கலாம். So, volatility index வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம் 10, 25, 50, 75, 100 அந்த மாதிரி தான் இருக்கும். 100 வரை முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த 1s indexல வந்து பாத்தீங்கனா 100 க்கு அப்புறம் 200 இருக்கு, 300 இருக்கு. சரிங்களா? So, 200 ஆல்ரெடி பார்த்துட்டோம். 300 1s index வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஸ்ப்ரெட் இருக்கு, எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க, எவ்வளவு ஸ்பாய் ஆகும், பர் டே எவ்வளவு பாத்தீங்கன்னா பிரைஸ் மூவ் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் கிளியரா பார்க்கலாம். சோ binary.comல deriv.comல இருக்கிற சிந்தடிக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அக்கவுண்ட் இல்ல அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டைரக்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ற லிங்க் கொடுத்திருக்கேன். சோ அந்த லிங்க் மூலமா போய் உங்களுடைய நியூ அக்கவுண்ட் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சோ ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா எனக்கு कांटेक्ट பண்ணுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். சரிங்களா? ஸோ அதே போல் நீங்கள் volatility 301s இண்டெக்ஸோடைய பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு வேண்டாம், வேறு பேருக்கு தான் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா பேருக்கான தனித்தனி லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த பேரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அந்த பேரை பற்றி டைரெக்டாக போய் நீங்கள் வியூ பண்ணிக்க, மற்ற வீடியோஸ் நீங்கள் வந்து டைரெக்டாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க volatility 301s இண்டெக்ஸை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ volatility 301s இண்டெக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ரிஸ்க் டிஸ்க்ளைமரை கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. காரணம் ஏன்னா நீங்கள் புதுசாக வரக்கூடிய ட்ரேடர்ஸ், ஸோ மற்ற ட்ரேடர் யாராவது ஒருத்தர் ஃப்ரெண்டு ட்ரேட் பண்ணுறாரு, அவர் ஏர்ன் பண்ணுறாரு, அதே மாதிரி நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் மட்டும் ட்ரேட் பண்ணிடாதீங்க. ஸோ binary.com அண்ட் deriv.com ஆஃபர் பண்ணக்கூடிய ஃபோரெக்ஸாக இருந்தாலும் சரி, சிந்தட்டிக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஆப்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, எந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணனாலும் நீங்கள் சரியான நாலேஜ் இல்லாமல், சரியான அணுகுமுறை இல்லாமல், ப்ராப்பரான டிசிப்ளின் இல்லாமல் ட்ரேட் பண்ணிங்கன்னா கேபிட்டலையே இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். சரிங்களா? ஸோ இது உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா தாங்க முடியுமா, ரிஸ்க் எடுக்க முடியுமா அப்படிங்கிற, இது மார்க்கெட் உங்களை ஆப்டாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் சரியாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, இதில் இருக்கக்கூடிய லாப நட்டங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு அதுக்கப்புறமும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டாக இருக்காதுன்னா மார்க்கெட் விட்டு வெளியில் இருக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம volatility 301s இண்டெக்ஸை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஸோ volatility 301s இண்டெக்ஸ் எந்த மாதிரி ப்ரைஸில் இருக்குன்னா ஜஸ்ட் 117.51 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் ரேஞ்சு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? அடுத்தது இதோடைய ஸ்ப்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குன்னா 0.11 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ப்ரெட் இருக்குது. அடுத்ததாக இந்த மார்க்கெட்டில் மினிமம் லாட் சைஸ் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது 0.4 லாட்டில் இருந்தால் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸோ நம்ம சூஸ் பண்ணக்கூடிய சிங்கிள் ட்ரேடோடைய மினிமம் லாட் சைஸ் 0.4 லாட்டில் தான் ட்ரேட் பண்ண முடியும். அடுத்ததாக இந்த பேருடைய மேக்ஸிமம் லாட் அப்படின்னிங்கன்னா 30 லாட் நம்ம வந்து தான் செலக்ட் பண்ணலாம். 30 லாட்டில் வச்சு மேக்ஸிமம் லாட் வந்து தான் சிங்கிள் ட்ரேடு பிளேஸ் பண்ண முடியும். அடுத்ததாக இந்த பேரில் ஓப்பன் ட்ரேடோடைய லாட் சைஸ் அதிகபட்சமாக நம்ம எவ்வளோ வச்சுக்க முடியும்னா 60 லாட் வச்சுக்க முடியும். அடுத்தது இந்த வால்யூம் ஸ்டெப், இப்போ மினிமம் லாட் சைஸ் 0.4 சொன்னேன், அப்போ இதிலிருந்து வால்யூம் ஸ்டெப் எப்படி இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண முடியும்னா 0.01 அப்படிங்கிற ஸ்டெப்பில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ மினிமம் 0.4லேருந்து அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 30 லாட் வரைக்கும் நம்ம வந்து சிங்கிள் ட்ரேடில் என்ன வால்யூம் ஆனாலும் வச்சு ட்ரேட் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்ததாக இந்த பேருக்கு எவ்வளோ லிவரேஜ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா 1:200 தான். சரிங்களா? ஸோ ஏன் 1:200 தான் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா கீழே பார்க்கலாம். மினிமம் இந்த பேருக்கு வந்து மேக்ஸிமம் இந்த பேருக்கு வந்து லிவரேஜ் வந்து 1:200 ஆஃபர் பண்ணுறாங்க. அப்போ 0.4 லாட் சைஸில் நான் சொன்ன 117 அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய மார்ஜின் எவ்வளோ எடுத்துக்கணும், $24 தான் உங்களுடைய மார்ஜினாக எடுத்துக்கோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த பேர் வந்து பர் டே எவ்வளோ ப்ரைஸ் மூவ் ஆகுதுன்னா 30% வரைக்கும் இந்த பேர் வந்து பர் டே ப்ரைஸ் மூவ் ஆகுது. இந்த பர்சன்டேஜ் இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மூவ் ஆகுதுன்னா 30%. சரிங்களா? அப்போ ஸ்வாப் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா -30% இந்த பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பர் ஆனம் ஸ்வாப் சார்ஜ் பண்ணுறாங்க. போத் பைக்கு தனியாக 30% இருக்கும், செல்லுக்கும் அதே போல் -30% ஸ்வாப் சார்ஜஸ் இருக்கும். அப்போ நீங்கள் பர் டேவுக்கு வேணும் அப்படின்னா 365 டிவைட் பண்ணிங்கன்னா பர் டேவோடைய ஸ்வாப் சார்ஜஸ் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த -30% பர் ஆனம் அல்லது பர் டேவாக இருந்தாலும் சரி, பர் டே ஸ்வாப் நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்கனாலும் அது ஒரு லாட்டுக்கு தான். அப்போ நீங்கள் ஒரு லாட்டை விட கம்மியாக வச்சுருக்கீங்கன்னா அதால் மல்டிபிள் பண்ணிக்கிங்க. அதே போல் 2-3 லாட்டுனாலும் அதால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்வாப் வரும்னு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து volatility 301s இண்டெக்ஸை பற்றி கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹையஸ்ட்டு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர் தான்.
30% மார்க்கெட் பிரைஸ் ரேஞ்சில் இருந்தால் 30% அது பை ஆகலாம் செல் ஆகலாம் போத் பையும் செல்லுமே சேர்ந்தும் கூட நடக்கலாம் சரிங்களா. அப்போ இது வந்து ஹையஸ்ட் ஃப்ளக்சுவேஷன் இருக்க பேர் இதுதான். அப்போ மார்க்கெட்டில் அதிகபட்சமான ஃப்ளக்சுவேஷன் இருக்க பேர் வேணும்னா இந்த மாதிரி ஹையஸ்ட் ஃப்ளக்சுவேஷன் இருக்க பேர் சூஸ் பண்ணலாம். இல்லைனா ரிஸ்க் ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணோம்னா வாலட்டிலிட்டி 10 இன்டெக்ஸோ இல்லை 10 1S இன்டெக்ஸோ இல்லை 25 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஃப்ளக்சுவேஷன் இருக்க பேர் நீங்கள் செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் சரிங்களா. அது உங்களுக்கு எது ஆப்டாக இருக்குமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஆஃபீஸ் அவசரம் எனக்கு கூப்பிடுங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.